இப்படி ஏதாவது லாஸ்ட் டைம் ஏதாவது ப்ரோக்ராம்ஸ் பார்த்துருக்குறீங்களா? சார் பார்த்துருந்தா சொல்லிடுங்க, அதுக்கேற்ற மாதிரி மாற்றிக்கிறேன். ப்ரோக்ராம்ஸ் பார்க்கலீங்களா? சார் இந்த மாதிரி பார்க்கல. யோசிச்சிங்களா? யோசிச்சிங்கன்னா இதுக்கு என்ன அவுட்புட்னு சொல்லுங்க பார்க்க. கே ஈக்குவல் டு ஐ ஸ்லாஷ் ஜே ஸ்டார் ஜே கொடுத்துறேங்க சார். எல் ஈக்குவல் டு J slash I star I கொடுத்துக்கிறேன். A அதே மாதிரி தாங்க, I slash J star J. B equal to J slash I star I னு கொடுத்துருக்குறேங்க. அப்புறம் நான் நாலு வேல்யூமே பிரிண்ட் பண்ணிக்கிறேன். KL A KL ABங்க, K ஓட வேல்யூ, L ஓட வேல்யூ, A ஓட வேல்யூ, B ஓட வேல்யூ என்னான்ட்டு அவுட்புட் வந்து கேட்டிருக்கிறேங்க. கார்பேஜ் வேல்யூ வந்தாலும் சொல்லிடுங்க. கான்ஸ்டன்ட் கேட்டீங்கல்ல, கான்ஸ்டன்ட் கேட்டீங்கல்ல, அது என்ன அப்படின்னு பார்த்தீங்கன்னா, சரி கான்ஸ்டன்ட் ஸ்டாட்டிக் எல்லாமே வந்து பார்த்தீங்கன்னா என்ன செய்யலாம் அப்படின்னு பார்த்தீங்கன்னா, கிளாஸ்க்கு முன்னாடியும் டிக்ளரேஷன் பண்ணலாம். குளோபல் இது எப்படி வந்திருக்கணும், லோக்கல் இது எப்படி பண்ணியிருக்கணும், சரிங்களா? ஒரு கிளாஸ் டிக்ளரேஷன்ஸ்க்கு முன்னாடி கூட நம்ம பண்ணலாம். அப்படிலாம் பண்ணனா என்னங்கிறத நீங்கள் ஒர்க் அவுட் பண்ணி பார்க்கணும். இப்போ ஒரு கிளாஸ் அண்ட் ஆப்ஜெக்ட்ஸ் நம்ம பார்த்துருந்தோம் இல்லைங்களா, கிளாஸு கிளாஸ் நேமுக்கு முன்னாடி கொடுத்துருந்தோம். வேரியபிள் டிக்ளரேஷன்ஸ் கொடுக்கலாம்னு சொல்லியிருக்கிறோம், ஃபங்க்ஷன் டிக்ளரேஷன்ஸ் கொடுக்கலாம்னு சொல்லியிருக்கிறோம். அடுத்தது பார்த்தீங்கன்னா ஒரு கிளாஸ்க்கு முன்னாடி கூட நம்ம என்ன செய்யலாம் அப்படின்னு பார்த்தீங்கன்னா கொடுக்கலாங்க. அப்படி கொடுத்தோம்னா என்ன வருங்கிறத நீங்கள் செக் அவுட் பண்ணி பாருங்க. கிளாஸ்க்கு முன்னாடி கொடுத்தா என்ன ஆகும் அப்படிங்கிறது வந்து பார்க்கணும். கான்ஸ்டன்ட்டும் கொடுக்கலாம், புரியுதுங்க என்னன்ட்டு? இங்கேயும் கொடுக்கலாங்க, இதுவும் ஊப்ஸ் கான்செப்ட் தாங்க, இங்கேயும் கொடுக்கலாம். அது வந்து ஒர்க். சரி இதுக்கு என்ன அவுட்புட் வரும் என்னங்க? அப்படியே சொல்லுங்க, நான் நோட் பண்ணிக்கிறேன். ஜீரோ ஜீரோ பாயிண்ட் 52 22 ஜீரோ பாயிண்ட் 7 ஜீரோ பாயிண்ட் 2 ஜீரோ பாயிண்ட் 7 வேறங்க 001 சார், செகண்ட் ஆப்ஷன் 0, அடுத்தது 0, 0 0 பாயிண்ட் 2 0 பாயிண்ட் 7 வேறங்க சார், 0 0 3ங்களா, 0 3 பாயிண்ட் 99 இதுக்குங்க
த்ரீயா? வெறுமனே த்ரீயா? ஜீரோ 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 பாயிண்ட் டூ ஜீரோ பாயிண்ட் வேறு வேறு என்னங்க சார்? ஓ ஆன்சருக்கு வந்துட்டீங்களாங்க சார். நீங்கள் வந்து செகண்ட் ஆப்ஷன் சொல்கிறீங்க. ஆ சரிங்க சார், நான் சும்மா டிக் பண்ணி வச்சுக்கிறேன். சரிங்க சார், இதான் ஆப்ஷனாக கொடுத்துருக்குறாங்க. இதில் யாராவது வேறுபட்டு மாறுபட்டு ஏதாவது ஆப்ஷன் ஏதாவது சொல்கிற வந்தால் சொல்லலாம். இல்லைங்க சார், நாங்கள் நினைக்கக்கூடியதும் இதில் தான் இருக்குது அப்படின்னா விட்டுடலாம், பார்க்கலாம். ஜீரோ பாயிண்ட் த்ரீ த்ரீங்களா மேம்? ஜீரோ ஜீரோ பாயிண்ட் த்ரீ த்ரீ ஜீரோ பாயிண்ட் செவன் ஃபைவ் அப்படியே சேம். ஜீரோ பாயிண்ட் த்ரீ த்ரீ ஜீரோ பாயிண்ட் செவன் ஃபைவ் வேறுங்க? சரி, அது மட்டும் எக்ஸ்பிரஷன்ஸ் நானும் ஸ்டார்டிங்லேருந்து சொல்லிட்டு இருக்கிறேன், நம்மளுடைய சிலபஸில் இல்லைங்க. என்னங்க கொஞ்சம் பெருமையாக சொல்லுங்க. டூ த்ரீயா? ஆ த்ரீ திரும்ப டூ த்ரீங்களா? சரி, இப்போ அது மட்டும் யாரும் எக்ஸ்பிரஷனும் இன்னும் வந்து அந்த நம்ம அந்த டெஸ்ட்டும் வச்சாச்சு, போயிட்டு தயவுசெய்து ஒர்க் பண்ணி பாருங்கள் சார். எக்ஸ்பிரஷன்ஸ்லேருந்து கேட்பாங்க, அதில் தான் நம்ம வந்து லெஃப்ட் டு ரைட்டாக இல்லை ரைட்டு டு லெஃப்டா எந்த எந்த எக்ஸ்பிரஷன் எப்படி எடுத்துக்கணுங்கிறத நம்ம பாருங்க பாருங்க பல முறை சொல்லியாச்சுங்க. ஆனால் யாரும் எனக்கு பார்த்த மாதிரியே தெரியலன்னு நினைக்கிறேன். சரி பார்க்கலாம், என்ன இதுக்கு ரிசல்ட் வரும் அப்படிங்கிறத வந்து பார்க்கறது. சரிங்களா, எப்படி எடுத்துக்கிட்டீங்கன்னு தெரியல, ஆனால் எப்படி எடுத்துக்கணுங்கிறத மட்டும் நான் சொல்லிடுறேன். சரிங்களா, இதை எடுத்திருக்கும் போது நீங்கள் இப்படி தான் எடுத்துருக்கணுங்க. இப்படி எடுத்துருக்கிறீங்களா? அதில் யாருக்கும் அந்த ஒரு டவுட்டும் கிடையாது. சரி, அப்போ எங்கே உங்களுக்கு சிக்கல் ஆரம்பிக்குது? ஐயோட வேல்யூ இப்போ நம்ம டூன்னு கொடுத்துருக்குறோம், கொடுத்துருக்குறோங்களா? அப்போ சரி கரெக்டு, டூ டிவைடட் பை. சரிங்களா, ஜேயோட வேல்யூ இங்கே த்ரீன்னு இருக்குது, இருக்குதுங்களா? த்ரீன்னு இருக்குதுங்க. இது எதுக்கு இப்போ டூ டிவைடட் பை த்ரீ இப்போ என்னங்க வந்திருக்கோம்? ஜீரோ பாயிண்ட் சம்திங் ஏதோ வரும்னு வச்சுக்கோங்க. நாம டிக்ளரேஷன்ஸ் நாம அதெல்லாம் பல முறை சொல்லிட்டு இருக்கோம். இப்போ இந்த கிளாஸோடைய நோக்கமே என்னன்னா, எந்த வேரியபிள் எங்கெங்க டிக்ளரேஷன்ஸ் பண்ணலாம், எப்படி பண்ணலாம், அப்படி பண்ணும்போது எந்த மாதிரி அவுட்புட் வரணுங்கிறத நம்ம வந்து கவனிக்கணும் இல்லைங்களா? நான் கொடுத்துருக்கிறது இன்டிஜராக கொடுத்துருக்குறேன். இன்டிஜருங்கிறது உங்களுக்கு தெரியும், ஹோல் நம்பர்னு அர்த்தம் இல்லைங்களா? முழு நம்பராக தான் நமக்கு அவுட்புட் வரும். வித்தவுட்டு ஃப்ராக்ஷனுங்கிறது நமக்கு தெரிஞ்ச விஷயம். அப்போ டூ டிவைடட் பை த்ரீனா நீங்கள் ஏன் பாயிண்ட் சம்திங் அந்த இதெல்லாம் எடுத்துக்கிறீங்க கணக்கு? நமக்கு கிடைக்கக்கூடிய ரிசல்ட்டு டூ டிவைடட் பை த்ரீ பாயிண்ட் ஏதோ இருக்கட்டும். ஆக்சுவலாக இப்படி வந்து இப்போ ஜீரோ பாயிண்ட் ஒரு எக்ஸாம்பிள் சொல்கிறேன். ஜீரோ பாயிண்ட் நீங்கள் சொன்னது இப்போ டூ டூன்னு வருதுன்னு வச்சுக்குவாங்களேன். அப்போ இந்த பாயிண்ட்டுக்கு அப்புறம் இருக்கிறத நம்ம எடுத்துக்கூடாது இல்லைங்களா? ஏன்னா இன்டிஜர்னா கண்டிப்பாக என்னதான் இருக்கணும், முழு நம்பராக தான் இருக்கணுங்கிற விஷயம் நமக்கு தெரிஞ்சிருக்கணும் ஒன்று. அப்போ டூ டிவைடட் பை த்ரீ என்னன்னா அந்த பாயிண்ட்டுக்கு அப்புறம் விட்டுங்க. இதுக்கு வந்து நமக்கு கிடைச்சிருக்கிற வேல்யூ என்னங்க கிடைச்சிருக்கோம்? ஜீரோ மட்டும்தான் கிடைச்சிருக்கும் இல்லைங்களா? ஜீரோ இன்டு ஜேவோட வேல்யூ எது வேணாலும் இருந்துட்டு போட்டு ஜீரோவில் மல்டிப்ளை பண்ணும்போது நமக்கு கிடைச்சிருக்கூடிய ரிசல்ட் இந்த இடத்துல என்ன வந்திருக்கும் அப்படின்னு பார்த்தீங்கன்னா ஜீரோங்கிறது தான் வந்திருக்கும். இது யாருக்காவது டவுட் இருக்கா? இப்போதாவது சொல்லுங்க பார்க்கலாம். இந்த ஒருத்தட்டு அப்போ என்னன்னு வந்திருக்கோம், இதுக்கு வந்து பார்த்தீங்கன்னா ஜே டிவைடட் பை என்ன சொல்லியிருப்பீங்க, ஐன்னு சொல்லியிருப்பீங்க. ஜேவோட வேல்யூ இங்கே என்னங்க இருக்கு? த்ரீன்னு இருக்கு இல்லைங்களா? அப்போ த்ரீ டிவைடட் பை என்னது இருக்கும்? டூன்னு இருந்திருக்கும் இல்லைங்களா? இதுக்கு கிடைக்கக்கூடிய ரிசல்ட் நமக்கு என்ன வந்திருக்கும்? ஏதோ ஒன் பாயிண்ட் சம்திங் வந்திருக்கும், வந்திருக்குங்களா? ஒன் பாயிண்ட் ஏதோ இருக்கட்டும், ஏன்னா ஃப்ராக்ஷனில் விட்டுணும்னு சொல்லி சொல்லியிருக்கிறோம். அப்போ இங்கே இந்த என்ன இருக்கு? ஐயோட வேல்யூ டூன்னு இருக்கு இல்லைங்களா? அப்போ ஒன் ஸ்டார் டூ என்ன வந்திருக்கும் அப்படின்னு பார்த்தீங்கன்னா டூன்னு வந்திருக்கும், கரெக்டுங்களா? அப்போ நமக்கு இதே இதுதான், நம்ம அதே எக்ஸ்பிரஷன்ஸ் தான் யூஸ் பண்ணியிருக்கிறேன். பட் வேரியபிள் டிக்ளரேஷன் சாரி டேட்டா டைப் டிக்ளரேஷன்ஸ் மட்டும்தான் வேற கொடுத்துருக்குறேன். இப்போ இதுக்கு என்னங்க சார் ஆன்சர் வரும் அப்படின்னு பார்த்தீங்கன்னா இதுக்கும் ஜீரோ இதுக்கும் டூ வந்துடுங்க. இதுக்கும் என்ன வரும் அப்படின்னு பார்த்தீங்கன்னா ஜீரோ வரும் டூ வரும். இதுல இருந்து யாராவது ஏதாவது குவஸ்டின்ஸ் கேட்குறீங்களா? ஃப்ளோட்டுன்னு கொடுத்துருக்குறோம். அப்போ இதுக்கு நல்லா தெரிஞ்சுக்கோங்க, இது நோட் பண்ணிட்டீங்களா? இப்போ நான் ஃபைனலாக சொல்லக்கூடிய ரிசல்ட்டு இதுக்கும் ஜீரோ இதுக்கும் ஜீரோ டூ ஜீரோ டூங்கிறது சரி சரிங்களா?
ஃப்ளோட்டில் இதுக்கு மட்டும் என்னன்னா, இப்போ நீங்கள் கேட்குறதுல வந்து ஒரு ப்ரோக்ராம் செய்கிறேன், ஃபர்ஸ்ட் கிளாஸ்லேயே பார்த்தது என்னங்கிறது ஒரு தடவை ஞாபகப்படுத்தி சொல்லுங்கள் பார்க்கலாம். இதுக்கும் ஜீரோ டூ தான், இதுக்கும் ஜீரோ தான் வரும், இதுக்கும் டூ தான் வரும், ஏங்கிறதுக்கான ஒரு எக்ஸாம்பிள் ப்ரோக்ராம்ஸ் மட்டும் இப்போ சொல்லிடுறேங்க. அதை பார்த்துட்டு இப்போ கிளாஸ் முடிச்சுமா சார், ரெடியாக இருக்கிறார் நினைக்கிறேன். இது இப்போ ஏன் வேணும்னா அந்த இடத்துல இப்போ கேட்டேன் அப்படின்னா, ஃபர்ஸ்ட் கிளாஸ்ல பார்த்ததை யாராவது ஞாபகத்தில் வச்சிருக்கிறீங்களா அப்படிங்கிறதுக்காக. லாஸ்ட் கிளாஸ் பார்த்துருப்போம் நினைக்கிறேன். இதுக்கு என்ன ஆன்சர் வந்திருக்கும், ஜீரோ வந்திருக்கும். இதுக்கு இதுல ஜீரோங்கிறது சரிதானே, இதுல யாருக்கும் எந்த ஒரு டவுட்டும் கிடையாது இல்ல. நீங்க சொன்னது ஜீரோங்கிறது கரெக்ட் தான். சரி, இப்ப வந்து இந்த இடத்துல ஃப்ளோட்னு கொடுக்குறங்க. இன்டிஜர்னு கொடுக்கும் போது நீங்க சொன்ன ஆன்சர் வந்து ஜீரோன்னு சொன்னது 100% சரி, எந்த ஒரு மாற்றமும் கிடையாது. இப்ப இந்த இடத்துல நான் ஃப்ளோட்னு கொடுக்குறேங்க, இப்ப என்ன ஆன்சர் வருங்க? இப்ப இப்ப 0.5 அப்படின்னு சொல்லுன்னு நான் நினைக்கிறேன். ஆனா 0.5 வராது, 0.5 கண்டிப்பா வராதுங்க. நல்லா தெரிஞ்சுக்கோங்க, இங்க ஃப்ளோட்னு மாத்திருந்தால மட்டும் உடனே நமக்கு ஃப்ளோட்டோட வேல்யூ எடுத்துக்குமான்னு பாத்தீங்கன்னா ஃப்ளோட்டோட வேல்யூ எடுத்துக்காது. நீங்க செக் பண்ணி பாருங்க, கண்டிப்பா எடுத்துக்காது. என்னதான் வரும் அப்படின்னு பாத்தீங்கன்னா ஜீரோ தாங்க வரும், சரிங்களா? ஃப்ளோட்னு கொடுத்துட்டீங்கனாலும் என்ன வந்திருக்கும், ஜீரோ தான் வந்திருக்கும். அப் நோட் பண்ணிக்கிட்டீங்களா, அப்பவும் என்ன வந்திருக்கும், ஜீரோ தான் வந்திருக்குங்க. அப்ப எப்போ வந்து 0.5 நான் எதிர்பார்க்கக்கூடிய ரிசல்ட் வரும் அப்படின்னு நினைச்சிங்கன்னா நல்லா தெரிஞ்சுக்கோங்க, இங்க ஃப்ளோட்னு கொடுத்துட்டா மட்டும் போதாது, கொடுத்துருக்கூடிய வேல்யூல அசைன் பண்ணிருக்கிற வேல்யூல எங்கேயாவது ஒரு இடத்துல பாயிண்ட் சம்திங் ஏதாவது ஒரு இடத்துல கொடுத்துக்கணும். ஃபார் எக்ஸாம்பிள் நீங்க சொல்றது எனக்கு புரியல அப்படின்னா, B=1 கொடுத்துக்கிறேன் இல்லைங்களா, இந்த இடத்துக்கிட்ட 1.0, சரிங்களா? இந்த இடத்துக்கிட்ட 1.0 அல்லது இந்த இடத்துல H=1.0 அல்லது இங்கேயும் நான் 0.0 கொடுக்கலீங்க சார், இங்கேயும் 0.0 கொடுக்கல, இங்க ஏதாவது ஒரு இடத்துல கொடுத்துருக்கணும், கொடுக்கலங்கிற பட்சத்தில் என்ன பண்ணியிருக்கணும் அப்படின்னு பார்த்தீங்கன்னா, அட்லீஸ்ட் இந்த இடத்துலயாவது 1.0 கொடுத்துருக்கணுங்க. இல்லை நீங்கள் அந்த இடத்துலையும் கொடுக்கல அப்படின்னா என்ன செஞ்சுருக்கணும் அப்படின்னு பார்த்தீங்கன்னா, இந்த இடத்துலையாவது கொடுத்துருக்கணும். என்ன சொல்றதுன்னு தெரியுதுங்களா? அதாவது ஃப்ளோட்னு நீங்கள் டிக்ளரேஷன்ஸ் பண்ணிட்டீங்க அப்படின்னு இருந்ததுன்னா உடனே நமக்கு ஃப்ளோட்டுக்கான எக்ஸாக்டான வேல்யூ கிடைக்காது. ஏன்னா அன்னைக்கு ஃபர்ஸ்ட் கிளாஸ்லேயே சொல்லியிருப்பேன், இந்த மாதிரி இதுதாங்க ரொம்ப முக்கியமானது, அவசரப்பட்டு பண்ணிடாதீங்க, கேட்பாங்க அப்படின்னு சொல்லி சொல்லியிருக்கோம். அதே இதை தான் என்னன்னா இங்க அப்ளை பண்ணிருக்கிறாங்க, அதே கான்செப்ட் தான் இங்க என்ன செஞ்சிருக்கிறேன், அதாவது ஏவும் பியும் என்ன செஞ்சிருக்கேன்னா ஃப்ளோட்னு கொடுத்துருக்கிறேன், சரிங்களா? கொடுத்ததால மட்டுமே உடனே இந்த இடத்துல என்னன்னா 0.0 வந்துடாது, இங்கேயும் 0.0 அந்த எக்ஸாக்டான வேல்யூ என்னவோ அது வந்துடாது. அப்ப என்ன செஞ்சிருக்கணும் அப்படின்னு பாத்தீங்கன்னா, இங்க சொன்ன இல்லைங்களா அந்த மாதிரி, இங்க எங்கேயாவது 0.0 ஏதாவது இப்போ 2.0 3.0 அப்படி கொடுத்துருந்தனா நீங்க எதிர்பார்க்கக்கூடிய என்ன வேல்யூ வந்திருக்குங்க, இதுக்கு மட்டும் அந்த 0.0 வந்திருக்கும். அதுக்குதான் ஒரு இதை மட்டும் தனியா இந்த பாட்டை மட்டும் நான் இங்க தனியா எடுத்துக்கிட்டேன். இப்போ இந்த இடத்துல புரியுதுங்க என்னான்ட்டு, நல்லா நோட் பண்ணி வச்சுக்கோங்க. இந்த இடத்துல இன்டிஜர்னு கொடுத்துட்டு அப்பவும் ஜீரோ தாங்க ரிசல்ட் வந்திருக்கும், ஃப்ளோட்னு கொடுத்துருந்தாலும் அப்பவும் என்ன வந்திருக்கும், ரிசல்ட் ஜீரோன்னு தான் வந்திருக்கும். 0.5 நம்ம வரணும்னு நினைச்சிருந்தோம்னா இங்கவோ, அதாவது கொடுத்துருக்கக்கூடிய வேல்யூல இங்கவோ இங்கவோ இல்லை இந்த மாதிரி இடத்துலயோ எங்கேயாவது வந்து பார்த்தீங்கன்னா 0.0 இல்லை ஏதோ சம் வேல்யூ கொடுத்துருந்தா மட்டும்தான் அந்த எக்ஸாக்டான, இப்போ நம்ம கால்குலேஷன்ஸ் வச்சு போட்டு பார்த்துருப்பீங்க இல்லைங்களா, அந்த எக்ஸாக்டான ஆன்சர் வருமே தவிர மற்றது வராது. இதுலேருந்து வேற யாராவது ஏதாவது டவுட் கேட்குறீங்களா? ஆ சொல்லுங்க சார். ஆ அப்போ கரெக்டுங்க சார்,
எந்த இடத்துட்டீங்க சார்? இந்த இடத்துல இங்க நாம கொடுக்க முடியாதுங்க சார். இந்த இல்ல, ஏன்னா இன்டிஜர்ங்க போது நீங்க கேக்குறது கரெக்ட் தான். ஏன்னா நம்ம இன்டிஜர் நம்ம கொடுத்துட்டாவது பாயிண்ட்னாவே அது வந்து எரர் தான் வந்துக்காங்க. அப்ப ஃப்ளோட் வேல்யூ கிடைக்கும் அப்படின்னு பார்த்தீங்கன்னா இங்கே வந்து பார்த்தீங்கன்னாங்க சார். இங்கே இங்கே ஏதாவது சம் இப்போ இதில் வந்து கொடுக்க முடியாதுங்க. ஏன்னா நல்லா பார்த்துக்கோங்க, கோடிங்கோட ஸ்டைலே எப்படி இருக்குன்னு பார்த்தீங்கன்னா ஏபின் தான் கொடுத்துருக்குறேங்க சார். கொடுத்துருக்குறதே ஏபின் தாங்க கொடுத்துருக்குறேன், சரிங்களா? ஆனால் இந்த இதனோட வேல்யூ மட்டும் என்ன செஞ்சுட்டேன், இன்டிஜராக கொடுத்துட்டேங்க. கொடுத்ததால என்ன செய்ய முடியாது, என்னால் எதுவும் பண்ண முடியாது. இப்போ ஏன்னா என்ன செஞ்சுக்கோ, ஒரு வேலை நீங்கள் கேட்குறீங்கிறதுக்காக, ஒரே நிமிஷம் சார், கேட்குறீங்கிறதுக்காக இந்த இடத்துல இன்டிஜருங்கிறதுக்காக இந்த இடத்துல இப்ப நான் புரோட்டின் கொடுக்குறேங்க. இல்ல இல்ல, ஒரு நிமிஷம் சார், இந்த இடத்துல நான் இப்ப புரோட்டின் கொடுக்குறேங்க. இப்ப என்ன ரிசல்ட் வருங்க? இல்ல இல்ல, இப்ப என்ன வந்திருக்கோம்? இப்பவும் நம்ம என்ன ஆன்சர் வந்திருக்கோம்? அகைன் திரும்ப அதே ஆன்சர் தான் வந்திருக்கோம். இப்ப நீங்க கேக்குறீங்கிறதுக்காக, என்னுடைய வசதிக்காக இந்த இடத்துல எங்கேயாவது ஜீரோன்னு கொடுத்துருந்தோம்னா நீங்க எதிர்பார்க்கக்கூடிய இந்த இதுக்கு வந்திருக்கும். நீங்க கேட்டீங்கிறதா கொஞ்சம் கோடிங் ஸ்டைல மாத்திட்டாங்க சார். இந்த நான் முன்ன எழுதுனதுல அப்படி என்னால கொடுக்க முடியாதுங்க, இந்த இடத்துல கொடுத்துருக்க முடியாது, சரிங்களா? சோ லாஜிக் என்னன்னு புரியுதுங்களா? டெஃபினட்டா எடுத்துக்காதுங்க சார். அப்புறம் நடக்கும் போது நீங்க மொபைல் வச்சிருப்பீங்க, வெளியில பிரேக் டைம் போகும்போது அந்த ஆப்ஸ்ல போட்டு பாருங்க, வந்ததுன்னா நீ இப்படி சொன்னா இப்படி வருதுன்னு கேளுங்க. ஒன்னும் பிரச்சனை இல்லை, இன்னைக்கு இங்க தானே இருக்க போறோம், பாத்துக்கலாம். பாருங்க, வேற ஏதாவது டவுட் இருக்கு? இந்த ஒரு நிமிஷம் சொல்லுங்க சார். இங்கவா டைப் கன்வென்ஷன்லாம் நடக்காதுங்க சார், எந்த கன்வென்ஷனும் இங்கே நடக்காதுங்க. நல்லா தான் சார், இப்போ இது வந்து இல்லை இல்லை, டீஃபால்ட்டா ஒரே ஒரு நிமிஷம் சார், ஒரு டீஃபால்ட்டாவே இங்கே டைப் கன்வென்ஷன்லாம் எதுவுமே நடக்கலைங்க. என்னன்னா டிக்ளரேஷன் இப்படி நம்ம பண்ணியிருந்தோம்னா அது மட்டும் போதாது, அது மட்டும் போதாது, என்னவோ ப்ராக் அதுதான் எடுத்துக்கோ. பட் அந்த வேல்யூ அசைன் பண்ணும்போது மட்டும் இப்படி கொடுத்துருந்தா மட்டும்தான் என்ன செஞ்சுங்க, கம்ப்யூட்டர் வந்து எக்ஸாக்டான ஆன்சர் வந்து. டைப் கன்வென்ஷன் இங்கே நடக்காதுங்க சார், ஏன்னா டைப் கன்வென்ஷனுக்கான நம்ம ஃபார்மேட்டே வேற ஒன்று இருக்குதுங்க. இப்போ வேற சார் எதோ புரியலங்க, பாயிண்டர் பாயிண்டர் கான்செப்ட் இன்னைக்கு அதுதாங்க சார் எடுத்து ஆகணும். ஏன்னா இருக்குது அது ரெண்டு தான் இருக்குங்க, டேட்டா ஃபைல் ஹேண்ட்லிங் பாயிண்டரும் இருக்குது. இப்போ சார் அவர் முடிச்சிருவாப்புல முடிச்சோன்னா இது பார்த்துக்கலாம், சரிங்களா? சரி, இதில் வேற யாராவது டவுட் இருக்குங்களா? இங்கே மேலே ப்ரோட்டின் கொடுத்துருக்கணுங்களா? ஆ சரிங்க, இந்த இடத்துல இன்டிஜர்னு கொடுக்குறோம். இந்த இடத்துக்கு இந்த மாதிரி சுச்சுவேஷன்ல கண்ணிங்க சொல்றது கரெக்ட். ஒன்னு இப்போ அவங்க சொல்லிருக்கிறாங்க இல்லைங்க சார், இந்த மாதிரியாவது நம்ம கோடிங் ஸ்டைல மாதிரி, அதான் கோடிங் ஸ்டைல கொஞ்சம் மாத்திருக்கணும், நம்ம எதிர்பார்க்கணும், வேற ஒன்றும் கிடையாது. சரிங்க, பார்க்கலாம், நெக்ஸ்ட் கிளாஸ் பார்க்கலாம். அவங்க ஃபர்ஸ்ட் யூனிட்டுக்கு ரெடி ஆயிட்டாங்க, அதை இது பண்ணிக்கலாம்.